ஆஸ்க் ஜான்சி எப்படி சுவையான ஆட்டுக்கால் சூப் செய்வது இப்போ நாம சுவையான ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஆட்டுக்கால் கருக்கி கடையில இருந்து வெட்டி வாங்கிக்கிங்க அதை நம்ம குறைஞ்சபட்சம் மூணு மணி நேரம் தண்ணியில ஊற வைக்கணும் பொதுவாக நான் எப்படி செய்வேன்னா அடுத்த நாள் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப் வேணும்னா முதல் நாள் ஈவினிங்கே அதை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருவேன் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நல்லா ஊர்னாதான் தான் அந்த பிளாக் கலர்லாம் வரும் நல்லா ஊர்ன பின்னால் அதை எடுத்து நம்ம கத்தியால் லேசாக சுரண்டி விட்டோன்னா அந்த கருப்பு கலர்லாம் போய் நல்லா ஒயிட் கலரெலாம் ஆயிரும் அதில் பாருங்கள் ஆட்டு குழம்பு இருக்கும் குழம்பு பகுதி அதை ரெண்டாக வெட்டி தந்திருப்பாங்க அல்லது அப்படியே முழுசாக தந்திருந்தா கத்தியால் வகுந்து விட்டோம்னா ரெண்டு பீஸாக கட் ஆயிரும் அதை எடுத்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் ரோமம் இருக்கும் அது மட்டும் அப்படியே மிச்சம் இருக்கும் அந்த ரோம பகுதியை கத்தியால் எடுத்துடணும் இல்லைன்னா நமக்கு வயிற்றுக்கு சேராமல் போயிடும் அப்படியே கத்தியால் அதை அப்படியே எடுத்துடணும் இதே போல் நாலு ஆட்டு கொழம்புலேயும் இருக்கும் நாலு ஆட்டு கொழம்புலேயும் ரெண்டு சைடும் இருக்கும் அதை எட்டு சைட்லேயும் அந்த ரோமத்தை வந்து ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இப்படி நல்லா வாஷ் பண்ணி தேய்ச்சி அதை ஒரு ரெண்டு ட்ரிப்பு மூணு ட்ரிப்பு தண்ணியால் திரும்ப அலசி எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு வந்துடும் லேசாக பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்க தான் செய்யும் அதை பற்றி பிரச்சனை இல்லை இப்படி நல்லா ரெடி பண்ணி ஆட்டுக்களை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஆஸ்க் ஜான்சி ஃபேப்ரிக் வாஷ் மார்க்கெட்டிலேயே விலை மலிவான சிறந்த லிக்விட் டிடர்ஜென்ட் பிரண்ட் லோடிங் டாப் லோடிங் ஹேண்ட் வாஷுக்கு சிறந்தது இப்போது எல்லா கடைகளிலும் விற்பனைக்குள்ளது மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ 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 டாட் ஆஸ்க் ஜான்சி டாட் காம பாருங்க இப்ப நாளைக்கு தேவைக்கு நான் இன்னைக்கே வேக வச்சு வச்சிருவேன் ஏன்னா இது வேகருக்கு கொஞ்சம் டைம் ஆகும் காலையில் எந்திரிச்சு நம்ம ஹரிபரியில் செஞ்சிட்ருக்க முடியாது இது எப்படி வேக வைக்கிறதுனா ஜஸ்ட்டு குக்கரில் தூக்கி எல்லாத்தையும் போட்டு தண்ணி தேவையான அளவு சுமாராக ஒரு ரெண்டு லிட்டர் அளவு தண்ணி ஊற்றி அதில் உப்பும் மஞ்சத்தூளும் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பும் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் நான் போடுறேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க போட்டு நம்ம விசில் ஒரு விசில் வந்தோன்னே சிம்மில் வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் விடணும் ஹாஃப் அன் ஹவர் அல்லது டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் விட்டு அதை ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுருங்க இப்போ உடனே செய்கிறதுனாலும் செய்யலாம் நான் வந்து அப்படியே ஓவர் நைட் விட்டுருவேன் அப்படி விடும்போது நல்லா உப்பு ஏறி அந்த பீஸ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் ஓவர் நைட் விட்டுருவேன் இல்லை உடனே செய்கிறதுனாலும் செய்யலாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் அதை வந்து மார்னிங் அதை ஓப்பன் பண்ணி இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு தாளிக்கணும் இப்போ நம்ம தாளிக்கலாம் ஒரு வடைச்சட்டியில் ஒரு நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றணும் ஏற்கனவே அது ஒரு மாதிரி ஆயிலியாக தான் இருக்கும் அதனால் ரொம்ப அதிகமாக எண்ணெய் தேவையில்லை எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் நாலு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டு அது பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும் வெயிட் கணக்கு பார்த்திங்கன்னா சுமாராக நூற்றம்பது கிராம்னு வச்சுக்கலாம் அல்லது அதே அளவு உள்ள சின்ன வெங்காயமும் நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம இஷ்டம்தான் அதை போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கின பின்னால் அதை எடுத்து அந்த சூப்பு ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதுலேயே தூக்கி கொட்டணும் கொட்டிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவு தனியாத்தூள் போட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம் திரும்ப ஒரு வாட்டி நெட்டு போட்டு ஒரே ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க நல்லா ஆவி அடங்கினப்புறம் திறந்திங்கன்னா நம்ம சுவையான ஆட்டுக்கால் சூப் ரெடி இந்த ஆட்டுக்கால் சூப்புக்கு தோசை நல்ல காம்பினேஷன் முறுமொருன்னு சுடாமல் பஞ்சாட்டம் சாஃப்டாக சுட்டு அந்த தோசையை வந்து ஊற வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ